ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. விஸ்வரூபம் பிரச்சனையை இருதரப்பும் பேசி தீர்த்துக் கொண்டால் அரசு ஒத்துழைக்கும் என முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம். சட்டம் ஒழுங்குக்கே முன்னுரிமை, கமலஹாசன் மீது தனிப்பட்ட வெறுப்பு இல்லை என ஜெயலலிதா கருத்து. இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்தியாவுக்குள் நுழைய நடுவண் அரசு தடை விதிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கும்பகோணத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 30 கோடி ரூபாய் மோசடி, 6 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார். புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றுவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. சிவகாசி அருகே வெடியாலையில் திடீர் தீ விபத்து, படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் அருகே பள்ளி மாணவர்களை பிரம்பால் அடித்த தலைமை ஆசிரியர் மீது காவல் நிலையத்தில் புகார். நிரந்தர பணி வழங்க கோரி சென்னை வானூர்தி நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சேலம் மாவட்டம் குறும்பட்டி உயிரியல் பூங்காவில் யானை மிதித்து பெண் ஊழியர் உயிரிழப்பு. பூண்டி ஏரிக்கு வரும் 10ஆம் தேதி முதல் கிருஷ்ணா நதிநீர் கூடுதலாக திறக்கப்படும் என ஆந்திர அதிகாரிகள் தகவல். ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோம்.